வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மள பல பேர்கிட்ட வாட்டரோட கலர் என்னன்னு கேட்டா வாட்டருக்கு தான் கலரே கிடையாதுன்னு, அது மட்டும் இல்லாம சில பேர் வாட்டர் ப்ளூ கலர்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஏன் அவங்க ப்ளூ கலர்னு சொல்றாங்கன்னா, வானத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா சீல விழுறதால அதை சீ வாட்டர்னு சொல்றாங்க. வாட்டர் பிங்க் கலர்ல இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா ஃப்ரெண்ட், இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிங்க் லேக். முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு வீடியோல என்னன்னு பார்க்கலாம். நமக்கு இயற்கை வந்துட்டு பல அற்புதமான விஷயங்களை கொடுத்திருக்கு. அதுல ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த பிங்க் லேக். இந்த பிங்க் லேக் எங்க இருக்குன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால மிடில் ஐலேண்ட்ல இருக்கு. இந்த லேக்கோட லெங்த் பாத்தீங்கன்னா 600 meters அண்ட் பிரீத் பாத்தீங்கன்னா 250 meters. இந்த லேக் பாக்குறதுக்கு அப்படியே பபிள் கம் கலர்ல இருக்குங்க. இந்த ஏரியோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 1.5 hectare, அதாவது 3.7 acres. இந்த லேக் ஏன் பிங்க் கலர்ல இருக்குதுன்னு இன்னுமே சயின்டிஸ்டால உறுதியா சொல்ல முடியல. இருந்தாலும் அவங்க ரிசர்ச் பண்ண வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, யுனேலினா செலினா அப்படிங்கிற மைக்ரோ ஆல்கேஸ் இருக்கிறதால பிங்க் கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வகையான மைக்ரோ ஆல்கேஸ் காஸ்மெட்டிக்ஸ்லயும் டயட்ரி சப்ளிமெண்ட்லயும் கூட யூஸ் பண்றாங்க. இந்த லேக்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஃபைன் பிங்க், அதாவது பபிள் கம் கலர்ல இருக்கும். ஆனா க்ளோஸ் அப்ல பார்த்தோம்னா இன்னுமே லைட் பிங்க்ல இருக்குங்க. இந்த லேக் வாட்டர் லேக்ல மட்டும்தான் பிங்க் கலர்ல இருக்குமான்னு கேட்டா அது கிடையாது. ஒரு கண்டெய்னர்ல எடுத்து போட்டா கூட பிங்க் கலர்ல கலர் மாறாம தான் இருக்குமா. இந்த லேக் வாட்டர் கடல் தண்ணியை விட 10 மடங்கு உப்பு அதிகமானதான் இருக்குமாங்க. இந்த லேக்ல அதிக சால்ட் கண்டன் இருந்தாலும் நாம ஸ்விம் பண்றதுக்கு இது சேஃப் தாங்க. அப்புறம் இந்த லேக்ல இறங்கி நாம மீன் பிடிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்க முடியாது. ஏன்னா இந்த லேக்ல வாழ்ற ஒரே ஒரு உயிரினம் மைக்ரோ ஆல்கேசம் மட்டும்தாங்க. இந்த மர்மமான நீர்த்தேக்கத்தை பாக்குறதுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வத்தை காட்டுறாங்க. இந்த லேக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.